வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். பிசிக்ஸ் நியூ சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11 யூனிட் 2 இயக்கவியல். இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எடுத்துக்காட்டு கணக்கு 2.18 தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணிக்கலாம். y = x² என்ற சார்பினை கருதுக. சார்பு எல்லை என்ற கருத்தை பயன்படுத்தி x = 2 என்ற புள்ளியில் அதன் வகைக்கெழு dy/dx ஐ காண்க. அதாவது இதுக்கு முந்தின டாபிக் நம்ம பார்த்தோம், 2.8. அது 2.8 உள்ள அந்த கண்டென்ட் உள்ள வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா புரியும். அந்த வகைக்கெழு, அதாவது வகை நுண்கணிதம் பத்தி நம்ம டீட்டெயிலா பாத்துருக்கோம். அதுல சார்பு எல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து பார்த்தோம். அந்த சார்பு எல்லைங்கிற கருத்தை யூஸ் பண்ணி x = 2 என்ற புள்ளியில் அதனுடைய வகைக்கெழு dy/dx மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. x = 2 என்ற புள்ளியில் dy/dx அதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல எடுத்து எழுதிக்கோங்க, y = x² என்ற சார்பு. அந்த y = x² என்ற சார்பு எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சார்பு எல்லை கருத்தை பயன்படுத்தி x = 2 அப்படிங்கிற புள்ளியில dy/dx ஓட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கோங்க, x = 2 என்ற புள்ளியில் வகைக்கெழு dy/dx ஓட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம 2 மெத்தட்ஸ்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மெத்தட் 1 எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அதாவது டெல்டா எக்ஸ் மதிப்பு வந்து ஜீரோக்கு அருகாமையில் வரும்போது, அதாவது சுழியினை நெருங்கும் போது, டெல்டா எக்ஸ் மதிப்பு வந்து சுழியினை நெருங்கும் போது, இந்த டெல்டா ஒய் டிவைடட் பை டெல்டா எக்ஸ் மதிப்பு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இந்த dy/dx மதிப்பு வந்து ஈக்குவலா இருக்கும். இது வந்து நம்ம தியரி 2.8 வகை நுண்கணிதம், இதுல வந்து நம்ம கிளியரா பாத்திருக்கோம். நான் அந்த அதாவது 2.8 குள்ள லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், கீழே தேவையுள்ளவங்க பாத்துக்கோங்க. அந்த தியரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து நம்ம இதுல இருந்து எடுத்து எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ நம்ம இதுல வந்து டெல்டா ஒய் டிவைடட் பை டெல்டா எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ப்ராப்ளத்துல கொடுத்துருக்கக்கூடிய x = 2 கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா x1 சொல்லிட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து x1 பாயிண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸரா வச்சுக்கணும். ஏன்னா வந்து x1 அதை வந்து x1 சொல்லிட்டு எடுத்துருக்கோம்ல, அங்க நம்ம கொடுத்தக்கூடிய பாயிண்ட் வந்து அதை வந்து x1 சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு பக்கத்துல இன்னொரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா, டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ் ஓட மதிப்பு வந்து கண்டுபிடிக்க முடியும். x1 சொல்லிட்டு வச்சுக்கிடுவோம். அதுக்கு பக்கத்துல வந்து இன்னொரு பாயிண்ட் எடுத்து, அதாவது 2 கடத்தல உள்ள 3 வந்து நம்ம x2 கன்சிடர் பண்ணிருக்கோம். இப்போ வந்து x1 வந்து 2, x2 வந்து 3. இப்ப இதுல இருந்து நம்ம டெல்டா எக்ஸ் ஓட மதிப்பு கண்டுபிடிப்போம். டெல்டா எக்ஸ் ஓட மதிப்பு வந்து எப்போ வந்து ஜீரோக்கு நியரா இருக்குதோ அப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் ஓட மதிப்பு தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், டிஒய் பை டிஎக்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். சோ அது மூலமா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம x2 ஓட மதிப்பு வந்து இதுக்கு க்ளோசரா உள்ள, அதாவது 2க்கு க்ளோசரா 3 சொல்லிட்டு எடுத்திருக்கோம். இப்போ வந்து டெல்டா எக்ஸ் என்னன்னா x2 - x1. x2 - x1 கண்டுபிடிச்சா என்ன வரும் உங்களுக்கு வந்து 3 - 2 கண்டுபிடிச்சுன்னா 1 சொல்லிட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து y1 y2 கண்டுபிடிக்கணும். y1 = x1² எழுதிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து சார்பு என்ன சார்பு கொடுத்துருக்காங்க, y = x² அப்படிங்கிற சார்பு கொடுத்துருக்காங்க. y = x² y1 = x1² அதாவது எழுதியிருக்கேன். இதே இது y2 கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து y = x² y2 = x2² எழுதிருக்கிறேன். அப்போ y1 கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து x1 மதிப்பு என்ன, 2. சோ இப்ப x1² என்ன கிடைக்கும் உங்களுக்கு வந்து 2² சோ 4 கிடைக்கும். இதே மாதிரி y2 = x2², x2 மதிப்பு என்ன, 3. சோ இப்ப 3² 9 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டெல்டா ஒய் கண்டுபிடிக்கணும். டெல்டா ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்னன்னா y2 - y1. சோ y2 மதிப்புல இருந்து y1 கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா டெல்டா ஒய். சோ இப்ப என்ன கிடைச்சிருக்கு, 9 - 4 5 கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ். டெல்டா ஒயோட மதிப்பு என்ன, 5. டெல்டா எக்ஸோட மதிப்பு என்ன, 1. சோ இப்ப 5 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா 5 கிடைக்கும். அதான் இதுல எழுதியிருக்கோம். இப்ப இதே மாதிரி x2 மதிப்பு வந்து நெக்ஸ்ட் வந்து 2.5. x1 மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ
அது அப்படியே தான் வச்சிருக்கணும். நம்ம நியரா எடுக்கிறோம்ல அந்த வேல்யூ தான் க்ளோஸா கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் 3 எடுத்துருக்கோம்ல, நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்துருக்கோம், 2.5 எடுத்துருக்கோம் எக்ஸ் டூ வேலியர். அதுக்கப்புறம் இன்னும் க்ளோஸரா எப்படி எடுக்கணும்னா 2.25 எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸா 2.1 எடுத்திருக்கோம் எக்ஸ் டூ வேல்யூவை. அதுக்கப்புறம் 2.01 எடுத்திருக்கோம், 2.001 எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் 2.0001 சொல்லிட்டு எடுத்து நம்ம அந்த டேப்லேஷன் வந்து அதாவது டெல்டா எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் Y1 Y2 கண்டுபிடிச்சிட்டு டெல்டா ஒய் மதிப்பும் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தோம்னா அதே மெத்தட்ல தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சு வந்து இந்த டேப்லேஷனை ஃபில் பண்ணிருக்கோம். இப்ப டேப்லேஷனை ஃபில் பண்றதுல இருந்தா நம்ம வந்து டிஒய் பை டிஎக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம வந்து டேப்லேட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக வந்து நான் ஃபர்ஸ்டே டேப்லேஷன் காட்டி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படிதான் கண்டுபிடிச்சிப்போம். அதாவது எக்ஸ் ஒன் மதிப்பு வந்து 2 எடுத்திருக்கோம், எக்ஸ் டூ மதிப்பு வந்து என்னென்ன எடுத்திருக்கோம், க்ளோசரா உள்ள 3 சொல்லிட்டு எடுத்திருக்கோம். சோ இப்படி அப்ளை பண்ணி நம்ம வந்து Y1 மதிப்பு Y2 மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது Y1னா X1 ஸ்கொயர். சோ அப்போ வந்து X1 என்ன 2, 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 னு கிடைக்கும். சோ அப்போ Y1 மதிப்பு என்ன 4. இதே மாதிரி தான் X2 மதிப்பு 3 னா Y2 மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். Y2 is equal to X2 ஸ்கொயர். X2 வந்து என்ன 3. சோ அப்போ 3 ஸ்கொயர் சோ அப்போ 9 சொல்லிட்டு கிடைக்கும். சோ அப்போ Y2 is equal to 9 சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ் என்னன்னா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். இதுல வந்து ஒய் டூ வந்து 9 மைனஸ் 4 டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், அதாவது 3 மைனஸ் 2 எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் 3 மைனஸ் 2 9 மைனஸ் 4 5 3 மைனஸ் 2 1. ஸோ 5 டிவைட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ் மதிப்பு வந்து என்னன்னா 5 கிடைச்சிருக்கு. இப்படி நம்ம கண்டுபிடிச்ச மதிப்புகளை தான் இந்த இதில் டேப்லேஷனில் போட்டிருக்கோம். அதாவது எக்ஸ் ஒன் மதிப்பு, எக்ஸ் டூ மதிப்பு, அப்புறம் ஒய் ஒன் மதிப்பு, ஒய் டூ மதிப்பு, அதுக்கப்புறம் டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் டேப்லேட் பண்ணியிருக்கோம். அதாவது எக்ஸ் ஒன் மதிப்பு 2, எக்ஸ் டூ மதிப்பு 3, 2 3 போட்டிருக்கோமா. தென் டெல்டா எக்ஸோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது கீழே உள்ளதான் டெல்டா எக்ஸ், டெல்டா எக்ஸோட மதிப்பு வந்து 1, டெல்டா ஒயோட மதிப்பு என்ன 5. ஸோ டோட்டலி டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு 5 சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இப்படிதான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கண்டினியூஸா உள்ளது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கறத வந்து நான் இதுல காட்டுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், சேம் எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் 2 எடுத்திருப்போம். அதுக்கு க்ளோசர் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 3 எடுத்திருந்தோம்ல எக்ஸ் டூ மதிப்பு, இப்போ வந்து எக்ஸ் டூ மதிப்பு வந்து 2.5 சொல்லிட்டு எடுத்திருக்கிறோம். இன்னும் க்ளோஸரா எடுத்திருக்கிறோம், அதுக்கு 2 க்ளோஸரா இன்னும் க்ளோஸரா எடுத்திருக்கிறோம். அதையும் இது சேம் மெத்தட் படி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள ஒய் ஒன் மதிப்பு கண்டுபிடிங்க, ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு 4 கிடைச்சிருக்கு. இதுக்குள்ள ஒய் டூ மதிப்பு வந்து என்ன கிடைச்சிருக்கு 6.25 கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ் கண்டுபிடிச்சோன்னா இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன மதிப்பு கிடைச்சிருக்கு, டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ் மதிப்பு வந்து 4.5 கிடைச்சிருக்கு. அதையும் டேப்லேஷன்ல மார்க் பண்ணிருக்கோம். இதே மாதிரி சேம் எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் 2, எக்ஸ் டூ மதிப்பு வந்து இன்னும் க்ளோஸரா எடுக்கிறோம், 2.25 எடுத்திருக்கிறோம். அப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் 2 இருக்கும்போது ஒய் ஒன் மதிப்பு என்ன கிடைச்சிருக்குனா 4 கிடைச்சிருக்கு. எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் 2.25னா என்ன கிடைச்சிருக்கு, ஒய் டூ மதிப்பு வந்து 5.0625 கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்குன்னா நமக்கு வந்து இது சால்வ் பண்ணணும் நம்ம. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பண்ணோம்னா அது சேம் மெத்தட் தான் வந்து எல்லா இதுக்கும், நம்ம சேம் மெத்தட் படி தான் எல்லா இதுக்கும் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன மதிப்பு கிடைச்சிருக்கு, டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு வந்து 4.25 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இன்னும் க்ளோஸரா நம்ம எடுக்கிறோம். அதாவது எக்ஸ் ஒன் மதிப்பு 2 தான், ஏன்னா எதுக்குன்னா நம்ம எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் 2ங்கிற புள்ளியில தான் வகைக்குள்ள டிஓ பை டிஎக்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதனால தான் நம்ம எக்ஸ் ஒன் மதிப்பு வந்து மாத்தக்கூடாது, எக்ஸ் ஒன் மதிப்பு 2 தான் எடுக்கணும். அதுக்கு உள்ள எக்ஸ் டூ வேல்யூ தான் நியர் பை வேல்யூ நம்ம எடுக்கிறோம்ல, அதை தான் க்ளோஸரா கொண்டு வரணும். ஓகே, 2.25ல இருந்து இப்போ வந்து எக்ஸ் டூ மதிப்பு வந்து 2.1 எடுக்கிறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது ஒய் ஒன் மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு 4 கிடைச்சிருக்கு, ஒய் டூ மதிப்பு என்ன கிடைச்சிருக்குன்னா 4.41 கிடைச்சிருக்கு. இப்போ டெல்டா ஒய் பை டிவைட் பை டெல்டா எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 4.1 சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்
அடுத்து எக்ஸ் டூ நம்ம என்ன நிலட் எடுக்கிறோம், எக்ஸ் ஒன் டூ தான். எக்ஸ் டூ வந்து நம்ம என்ன நிலட் எடுக்கிறோம், இங்க 2.1 எடுத்திருக்கோம்ல, நெக்ஸ்ட் எடுக்கும்போது 2.01 சொல்லிட்டு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு அதுக்குள்ள ஒய் ஒன் ஒய் டூ மதிப்பு கண்டுபிடிப்போம். ஸோ எக்ஸ் ஒன் இஸ்இக்குவல் டூ இருக்கும்போது ஒய் ஒன் மதிப்பு வந்து எப்பவுமே 4 தான் நமக்கு வந்து கண்டுபிடிச்சிரு, கண்டினியூஸாக நம்ம அதே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் டூ இஸ்இக்குவல் டூ 2.01, ஒய் டூ மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு, 4.0401 கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்குள்ள டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு நமக்கு வந்து 4.01. நெக்ஸ்ட் எக்ஸ் ஒன் மதிப்பு டூ, தென் எக்ஸ் டூ மதிப்பு வந்து எப்படி எடுக்கிறோம், இன்னும் க்ளோஸரா எடுக்கிறோம், 2.001 எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து அதுக்குள்ள ஒய் ஒன் மதிப்பு என்ன, இது வந்து 4, ஒய் டூ மதிப்பு என்ன, 4.004001 கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்குள்ள டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிப்போம். ஸோ டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சேன்னா நமக்கு வந்து எப்படி கிடைக்கணும், ஆன்சர் 4.001 கிடைக்கும், 4.001 கிடைக்கும். இதை சால்வ் பண்றத பாத்துக்கோங்க, இந்த மாதிரி மெத்தட்ல தான் நம்ம ஆர்டினரியா அதாவது சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுவோம்னா அதே மாதிரி மெத்தட்ல தான் நம்ம செய்யணும். இதுக்கு வந்து டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ் மதிப்பு வந்து 4.001 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அகெயின் நம்ம எடுக்கிறோம் எக்ஸ் ஒன் இஸ்இக்குவல் டூ, இன்னும் க்ளோஸரா நம்ம எடுக்கிறோம், அதாவது எக்ஸ் டூ மதிப்பு வந்து 2.0001 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். இது வந்து ரொம்ப க்ளோஸரா இருக்குது இப்போ. ஸோ இப்போ வந்து ஒய் ஒன் மதிப்பு ஒய் டூ மதிப்பு கண்டுபிடிச்சிக்கோங்க, ஒய் ஒன் மதிப்பு வந்து 4 கிடைச்சிருக்கு, ஒய் டூ மதிப்பு வந்து 4.004001 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்குள்ள டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ் மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு, இது சால்வ் பண்ணிக்கோங்க, 4.0001 இப்படி கிடைச்சிருக்கு நமக்கு வந்து. ஸோ இப்போ நமக்கு நமக்கு கிடைச்ச எல்லா ஆன்சர்ஸையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த டேப்லேஷன், அதுல வந்து இப்போ டேப்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ஆன்சரையும் எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்குள்ள எக்ஸ் ஒன் மதிப்பு வந்து 2 தான் வச்சிருந்தோம், எக்ஸ் டூ மதிப்பு வந்து வேரி பண்ணி வச்சிருந்தோம்லாம். ஸோ அது எல்லாத்தையுமே டேப்லேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெல்டா எக்ஸ் உங்களுக்கு கிடைச்ச டெல்டா எக்ஸ் வேல்யூஸையும் டேப்லேட் பண்ணிக்கோங்க, ஒய் ஒன் வேல்யூ ஒய் டூ வேல்யூ தென் டெல்டா ஒய் வேல்யூ டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸோட வேல்யூ, அதாவது ஃபைனல் ஆன்சர். ஸோ இது எல்லாத்தையுமே டேப்லேட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து கண்டிஷன் தெரியும், அதாவது டெல்டா எக்ஸோட மதிப்பு வந்து எப்போ வந்து சுழிய நெருங்குதோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு தான் என்னன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த டிஒய் பை டிஎக்ஸோட மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இப்போ வந்து டெல்டா எக்ஸ் வேல்யூ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 1 கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் 0.5, 0.25, அதுக்கப்புறம் 0.1, இது வந்து ஜீரோக்கு பக்கத்தில் வந்துச்சு, 0.1, 0.01 அது இன்னும் கொஞ்சம் பக்கமா இருக்குது, அதுக்கப்புறம் 0.001 இன்னும் நியரா இருக்கு, 0.0 நியரா இருக்கு, அதுக்கப்புறம் 0.0001 இது வந்து இன்னும் நல்லாவே க்ளோஸரா இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த மதிப்பு வந்து ஜீரோக்கு க்ளோஸரா இருக்குது, அதாவது டெல்டா எக்ஸ் இந்த டெல்டா எக்ஸோட மதிப்பு வந்து ஜீரோக்கு வந்து ரொம்ப க்ளோஸரா இருக்குது. இன்னும் நம்ம வந்து க்ளோஸரா எடுக்க எடுக்க, அதாவது இந்த எக்ஸ் டூ மதிப்பு வந்து 2.00001 அல்லது 2.00000 நிறைய ஜீரோஸ் போட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா இன்னும் நமக்கு க்ளோஸரா நமக்கு வந்து இந்த எக்ஸ் இஸ்இக்குவல் டூங்கிற புள்ளியில நமக்கு கிடைக்கக்கூடிய டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு வந்து கரெக்டா கிடைக்கும். ஸோ இப்பவுமே பாருங்க நமக்கு வந்து நியர்லி கரெக்டா வந்துட்டு, அதாவது இது வந்து ஜீரோன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லுவோம், இந்த ஃபிராக்ஷன்ல தான் நமக்கு வந்து வேரி ஆகுது இதுல. ஸோ இப்போ வந்து அதுக்கு கரெஸ்பாண்டிங்க உள்ள டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு பாருங்க என்ன கிடைச்சிருக்கு நமக்கு வந்து 4.0001 சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. நியர்லி இது வந்து மதிப்பு என்னன்னா 4. ஸோ இதுலயும் டெல்டா எக்ஸோட டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸோட வேரியேஷன் பாருங்க, 5, 4.5, 4.25, 4.1, 4.01, 4.001, 4.0001 சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இதுல வந்து இதுவும் நியர்லி நமக்கு வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு தான் கிடைக்கும். இன்னும் நம்ம ஃபர்தராக கண்டுபிடிக்கும் போது 4.0001 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நியர்லி அது வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 4க்கு தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிற புள்ளியில் நமக்கு வந்து டெல்டா எக்ஸோட மதிப்பு வந்து இது வந்து சுழிக்கு நியராக இருக்குது, அதாவது ஜீரோக்கு நியராக இருக்குது, இந்த டெல்டா எக்ஸோட மதிப்பு வந்து ஜீரோக்கு நியராக இருக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு என்னன்னா 4க்கு வந்து ஈக்குவலா இருக்கும்.
சோ அப்ப இந்த டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் மதிப்பு தான் என்னன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டிஒய் பை டிஎக்ஸ் ஓட மதிப்பு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபைனல் ரிசல்ட் இதில் எடுத்து எழுதியிருக்கிறோம். மேற்கண்ட அட்டவணையிலிருந்து பின்வரும் முடிவுகளை பெறலாம். டெல்டா எக்ஸ் சுழியினை நெருங்கும் போது, டெல்டா எக்ஸோட மதிப்பு வந்து டெல்டா எக்ஸ் இருக்கு, சுழியினை நெருங்கும் போது டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ் இன் என் மதிப்பு இருக்குல்ல, இந்த டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸோட என் மதிப்பு வந்து 4 என்ற எல்லையை நெருங்குகிறது. 4 என்ற எல்லையை நெருங்குகிறது. சோ அதனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 என்ற புள்ளியில் வகைக்கெழு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஆகும். சோ இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம், மெயினா இந்த கண்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ். எப்போ வந்து டெல்டா எக்ஸோட மதிப்பு வந்து சுழிக்கு நியரா இருக்குதோ, சோ அப்ப நம்ம கிடைக்கூடிய டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த கண்டிஷன்ல டிஒய் பை டிஎக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தோம். இந்த மெயின் கண்டிஷனை தான் நம்ம வந்து அதுல அப்ளை பண்ணி செஞ்சிருக்கோம். இந்த டேப்லிஷன்ல வந்து நம்ம வந்து 7 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். 5 வேல்யூஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஃபர்ஸ்டே நீங்க க்ளோசரா உள்ள வேல்யூ, அதாவது எக்ஸ் டூ வேல்யூ வந்து க்ளோசரா உள்ள வேல்யூ 2.25, 2.21, 2.01, 2.001, 2.001 அப்படின்னு நீங்க க்ளோசரா வேல்யூ ஃபர்ஸ்டே ஃபார் 5 வேல்யூ சூஸ் பண்ணிக்கோங்க. சோ அந்த 5 வேல்யூஸ்க்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம டெல்டா எக்ஸோட வேல்யூ வந்து 0 நியரா இருக்கும்போது டெல்டா ஒய் டிவைடட் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேப்லேஷன் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்க்க பெருசா இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ப்ராப்ளம். ரொம்ப ஃபாஸ்டா செஞ்சிடலாம். சிம்பிளான கால்குலேஷன் தான் இருக்கும் இதுல வந்து, ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இன்னொரு குறிப்பும் கொடுத்திருப்பாங்க. மற்றொரு கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவெனில், டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 என்பதை டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 என கருதக்கூடாது. அதாவது டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 கொடுத்திருந்தா நம்ம வந்து டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதிட்டோம்னா, அதாவது இந்த டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ் இந்த இடத்துல வந்து இந்த டெல்டா எக்ஸோட மதிப்பு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதிட்டோம்னா டெல்டா ஒய் டிவைட் பை 0 அப்படின்னா நமக்கு என்ன வரும், எனி திங் டிவைட் பை 0 என்ன மதிப்பு கிடைக்கும், இன்ஃபினிட்டிவ் ஆயிரும். சோ அப்ப அந்த டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு வந்து எப்படி ஆயிரும், வரையறுக்க முடியாதது ஆயிரும். இன்ஃபினிட்டிவ் ஆனா நமக்கு வந்து இதுக்குள்ள பர்டிகுலர் வேல்யூ கிடைக்காது. சோ அப்ப நமக்கு டி பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து, அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூங்கிற பாயிண்ட்ல நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்குள்ள எக்ஸாக்ட் டிஒய் பை டிஎக்ஸ் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சோ அதனால இதுல வந்து எப்படி எடுக்கணும்னா, டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 வந்து டெல்டா எக்ஸோட மதிப்பு வந்து சுழியினை நெருங்கும் போது, இந்த 0ங்கிற மதிப்பை வந்து நெருங்கும் போது கிடைக்கக்கூடிய இந்த டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸோட மதிப்பை தான் நம்ம நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு நம்ம எடுக்கக்கூடாது. டெல்டா எக்ஸ் மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டெல்டா எக்ஸோட மதிப்பு வந்து எப்ப சுழிய நெருங்குதோ, அதாவது 0 நியரா இருக்குதோ, அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ் சொல்லிட்டு எடுக்கணும். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டிஒய் பை டிஎக்ஸ் மதிப்பு வந்து ஈக்குவலா இருக்கும். அது என்ன கிடைச்சிருக்குன்னா, நமக்கு வந்து 4 கிடைச்சிருக்கு. இப்ப கிடைச்ச ஆன்சர் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 என்ற புள்ளியில் சார்பு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட், இதனோட வகைகள் என்னன்னா டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. என்னன்னா ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். மெத்தட் 2, பொதுவாக சார்பு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டின் வகைக்கெழுவை கீழ்கண்டவாறும் காணலாம். இது வந்து இன்னொரு மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்த்தோம்னா, இது வந்து செகண்ட் மெத்தட். இது நமக்கு தெரியும், நம்ம தியரியில பார்த்திருக்கிறோம். இப்ப எழுத போறது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்ற சார்பின் வகைக்கெழு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல எழுதணும்னா அதே ஃபார்மெட் தான். டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, ஒய் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் ஒய் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். இது வந்து ஏற்கனவே நம்ம தியரியில கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு கிராஃப் மூலமா கண்டுபிடிப்போம். சோ அதை வந்து தியரியில ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், அதாவது 2.8 வகை நுண் கணிதம் அப்படிங்கிற டாபிக்ல வந்து தெளிவா பார்த்திருக்கிறோம். அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரியணும்னா 2.8 வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ போட்டிருக்கேன்ல, அதுக்குள்ள லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுல உள்ள எக்ஸ்பிளனேஷன் வந்து அதுல இருக்கும். சோ அதை பாத்துக்கோங்க. இப்ப நம்ம இதுக்கு வந்து, இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்ற சார்பின் வகைக்கெழு.
எப்படி இருக்கும்னா டி ஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ஒய் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை டெல்டா எக்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்ற சார்போட வகைக்கெழு. இப்போ நமக்கு என்ன சார்பு கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட். இதுதான் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற சார்பு. இந்த சார்போட வகைக்கெழு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது இந்த இதுல கிடைச்சிருக்கலாம் நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்ற சார்போட வகைக்கெழு டேம் கிடைச்சிருக்கலாம். இது வந்து y is equal to x squared க்கு வந்து நம்ம வந்து இப்ப சேஞ்ச் பண்ணி எழுத போறோம். dy by dx is equal to limit delta x tends to 0. இது வந்து y is equal to x. சோ அதனால இதுல வந்து y of x plus delta x minus y of x னு எழுதி இருக்கோம். சோ இதே இடத்துல வந்து நமக்கு வந்து இங்க x இருக்க இடத்துல இங்க என்ன இருக்கு, x squared னு சொல்லிட்டு இருக்கு. சோ அப்ப வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன போடலாம், x plus delta x the whole square னு போடலாம். அதாவது இதுல ஒய் ஆஃப் எக்ஸ் வந்து ஒய் ஆஃப் எக்ஸ் பதிலாக நம்ம வந்து எக்ஸ் சொல்லிட்டு போடலாம். இந்த இடத்துல வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் பதிலாக நம்ம வந்து எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் சொல்லிட்டு எழுதலாம். மைனஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் பதிலாக என்ன எழுதலாம், எக்ஸ் சொல்லிட்டு எழுதலாம். சோ இதான் இதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கே எடுத்து எழுதியிருக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர்லாம். சோ அதனால எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸோட ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி எழுதியிருக்கோம். இதுல பாருங்க y is equal to x squared. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல என்ன எழுதிருக்கோம், எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அதனோட ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஏன்னா அங்க வந்து இதுல வந்து x, ஸோ அதனால இப்படி எழுதியிருக்கோம். இதுல வந்து எக்ஸ் ஸ்கொயர், ஸோ அதனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. மைனஸ் இது y is equal to x, அதனால x போட்டிருக்கும். இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர், ஸோ அதனால இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் போடணும். ஸோ அப்போ நமக்கு இப்படி கிடைக்கும், தென் டிவைடட் பை டெல்டா எக்ஸ். இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்குது. ஸோ இது வந்து எப்படி எழுதணும்னா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி இந்த ஃபார்மேட்ல வந்து நம்ம எழுதணும். ஸோ அப்படி எழுதணும்னா என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுவோம் பிளஸ் பி ஸ்கொயர், பி இருக்கிற டைம்ல என்ன இருக்குது டெல்டா எக்ஸ் இருக்கு. ஸோ டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் எழுதுவோம் பிளஸ் டூ ஏ பி டூ எக்ஸ் டெல்டா எக்ஸ் டூ எக்ஸ் டெல்டா எக்ஸ் எழுதுவோம். தென் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டெல்டா எக்ஸ். இதுல வந்து பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா, டெல்டா எக்ஸ் லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ டூ எக்ஸ் டெல்டா எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு கிடைக்கும். ரிமைனிங் வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, டிவைட் பை டெல்டா எக்ஸ். இப்போ இதுல வந்து ரெண்டு டேம்லையும் வந்து டெல்டா எக்ஸ்ங்கிற டேம் வந்து காமனா இருக்குது. ஸோ அதனால டெல்டா எக்ஸ் வந்து வெளியே எடுத்துட்டு டெல்டா எக்ஸ் வெளியே எடுத்துட்டோம்னா இதுல வந்து டூ எக்ஸ் இருக்கும் பிளஸ் இது வந்து டெல்டா எக்ஸ் ஸ்கொயர்ல ஒரு டெல்டா எக்ஸ் வந்து வெளியே எடுத்துட்டோம். ஸோ அப்போ வந்து டெல்டா எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் ஒரே ஒரு டெல்டா எக்ஸ் மட்டும் உங்களுக்கு எழுதுவோம். ஸோ இப்படி கிடைக்கும். ஸோ இப்போ மேலே உள்ள டிவைட் பை டெல்டா எக்ஸ். ஸோ இந்த டிவைட் பை டெல்டா எக்ஸ் எழுதியிருக்கோம்லாம் அதுவும் இதுவும் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு வந்து டூ எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் கிடைக்கும். எழுதிக்கோங்க, டெல்டா லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ டூ எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் கிடைச்சிருக்கு. இது என்னன்னா டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் டேம். நம்ம கண்டிஷன் படி நமக்கு தெரியும் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ டெல் ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ். அதனோட மதிப்பு தான் எதுக்கு ஈக்குவல் சொல்லிட்டு சொல்லுவோம், டிஒய் பை டிஎக்ஸ் வந்து ஈக்குவல் சொல்லுவோம். இங்க டெல் ஒய் டிவைட் பை டெல்டா டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ் அந்த இடத்துல வந்து என்ன மதிப்பு என்ன இது இருக்கு, நமக்கு வந்து என்ன மதிப்பு கிடைச்சிருக்கு, டூ எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதான் இதுல எடுத்து இருக்கேன், டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இந்த டிஒய் பை டிஎக்ஸ் மதிப்புக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். இதுல வந்து ஈஸியா இந்த டேம் வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல கண்டுபிடிச்சிடலாம், அதே மாதிரிதான் கண்டிஷன் யூஸ் பண்ணா நம்ம ஈஸியா அந்த டேம் மூலமா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம கொடுத்துருக்கக்கூடியதை வந்து எக்ஸ் சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எடுக்கக்கூடிய எக்ஸ் ஒன் வேல்யூ வந்து என்னன்னா, இந்த டூக்கு வந்து க்ளோசரா உள்ள வேல்யூ எடுக்க போறோம். டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசரா உள்ள வேல்யூ டூ பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டேப்லேஷன்ல என்னெல்லாம் எழுதணும்னு சொல்றேன், எக்ஸ் எக்ஸ் ஒன் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ங்கிறது நமக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு டூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல ப்ராப்ளத்துல, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூல தான் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் எடுத்துக்கோங்க, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டூ. எக்ஸ் ஒன் என்னன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூவா க்ளோசரா எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ், நெக்ஸ்ட் வந்து டூ பாயிண்ட் ஒன், நெக்ஸ்ட் டூ பாயிண்ட் ஜீரோ ஒன், டூ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன், 2.0001 2.0001 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். எடுத்துட்டு வரோம் செகண்ட் எக்ஸ் ஒன் வேல்யூ வந்து.
அதே மெத்தட்ல தான், ஆனா நமக்கு வந்து இந்த ஃபார்மட் மட்டும் சிம்பிளா கிடைச்சு சிம்பிளா நம்ம வந்து இந்த கண்டிஷன்ல இருந்து நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் வந்து டெல்டா எக்ஸோட மதிப்பு வேணும்னா டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ். எக்ஸ் ஒன்ல இருந்து எக்ஸ் கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியதான் இது. அதுக்கப்புறம் அதாவது இந்த கண்டிஷன்ல நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, டூ எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ். ஸோ டெல்டா எக்ஸோட மதிப்பு வேணும், ஸோ அதனால டேப்லேஷன் டெல்டா எக்ஸ் நோட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டூ எக்ஸ் வேணும், ஸோ அதனால டூ எக்ஸ் நோட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, டூ எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ். ஸோ அதை அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதினாலும் ஈஸியா நமக்கு வந்து டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ் வந்து இதில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோ சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் மதிப்பு வந்து கொடுத்துருக்கூடிய டூ எடுத்திருக்கிறோம், நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய புள்ளியை வந்து எடுத்திருக்கிறோம். எக்ஸ் ஒன் வந்து க்ளோஸ், அதுக்கு க்ளோஸரா டூ பாயிண்ட் ஃபைவ் சொல்லிட்டு நம்மளா கன்சிடர் பண்ணி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம், எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் டூ என்ன கண்டுபிடிக்கும், இதுல இருந்து இதை கழிச்சுன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும். தென் டூ எக்ஸ் கண்டுபிடிக்கணும், டூ இன்ட்டு எக்ஸோட மதிப்பு என்ன, டூ. ஸோ டூ இன்ட்டு டூ, டூ டூ சார் ஃபோர் கிடைக்கும். ஓகே, டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும், டூ எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸோட மதிப்பு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ஃபோர் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் என்ன கிடைக்கும், ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும். இதே மாதிரி வேல்யூஸ் வந்து க்ளோஸரா எடுத்து நம்ம அதுக்குள்ள டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா, ஃபர்ஸ்ட் வந்து டெல்டா எக்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த டூ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோங்க. ரெண்டையும் ஆட் பண்ணா நம்ம வந்து ஈஸியா டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து டேப்லேஷன்ல நமக்கு வந்து டைரக்டாவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுல வந்து எலாபரேட்டா கண்டுபிடிச்சிருக்கோம், இதுல ஷார்ட்டா நம்ம இந்த டேப்லேஷன்ல ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது இந்த மெத்தட் வந்து ரொம்ப செகண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுல இருந்து இப்போ நம்ம டெல்டா எக்ஸோட மதிப்பு பாருங்க, டெல்டா எக்ஸோட மதிப்பு வந்து எப்போ வந்து ஜீரோக்கு க்ளோஸரா இருக்குது, நம்ம இந்த பாயிண்ட் எடுக்கும்போது டூ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் அப்படிங்கிற எக்ஸ் மதிப்பு க்ளோஸரா எடுக்கும்போது தான், சாரி எக்ஸ் ஒன் மதிப்பு வந்து க்ளோஸரா எடுக்கும்போது தான் என்ன கிடைச்சிருக்குன்னா நமக்கு வந்து டெல்டா எக்ஸோட மதிப்பு வந்து ஜீரோக்கு நியரா கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ அதுக்கு நியரா உள்ள டெல்டாவை பை டிவைட் டெல்டாவை டிவைட் பை டெல்டா எக்ஸோட மதிப்பு என்ன, ஃபோர்னு கிடைச்சிருக்கு. அதாவது ஃபோர் பாயிண்ட் ஜீரோ 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 ஒன்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இது வந்து நியர்லி இட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஸோ அதில் எடுத்து எழுதியிருக்கோம், மேற்கண்ட அட்டவணையிலிருந்து டெல்டா எக்ஸ் சுழியினை நெருங்கும் போது டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸின் மதிப்பு ஃபோர் என்ற எல்லையை நெருங்குகிறது. ஸோ அதனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ என்ற புள்ளியில் அதோட வகைகள் என்ன, டிஒய் பை டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ என்ற புள்ளியில் சார்பு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரின் வகைகள் டிஒய் பை டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். இதோட எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் எயிட்டீன் வந்து முடியுது. தேங்க்யூ.